நமஸ்காரம். காலம் என்பது ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அது யுகம் என்ற அளவில் மிக பெரிதாகவும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. நான்கு யுகங்கள் உள்ளன: சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். மக்கள் அனைவரும் காலத்தின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு இந்த யுகங்களுக்குள்ளே வாழ்ந்து அடங்கி விடுகிறார்கள். யுகங்களிலே உயர்ந்து நிற்பவர்கள் யுக புருஷர்களாக இருக்கிறார்கள். இப்படி யுகம் என்னும் காலத்தின் கட்டுப்பாட்டிற்குள் பொதுவாக அனைவரும் இருந்தாலும், இதனை கடந்து நிற்கக்கூடிய மகத் சக்திகளும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் காகபுஜண்டர் என்னும் மகான். இந்த காகபுஜண்டரின் வரலாறு பல யுகங்களை கடந்தது. ஒருவர் தெருவில் நின்று கொண்டு வண்டிகள் கடந்து போவதை பார்ப்பது போல, அவர் நின்று கொண்டு யுகங்கள் கடந்து போவதை பார்த்து கொண்டிருக்கிறார். யுகங்கள் வருகின்றன, யுகங்கள் போகின்றன, அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இவர் ஆதியிலே அயோத்தியிலே பிறந்தவர். சிவனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். சிவநாமத்தை அடைவதற்காக ஒரு பெரியவரிடம் சென்று தீட்சை பெற்றார். பெற்ற தீட்சையில் தான் தான் உயர்ந்தவர் என்ற எண்ணம் வந்து, தீட்சை கொடுத்தவர் வந்தபொழுது கூட அவரை கவனிக்காமல் தியானம் செய்வது போல் உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டார். இதனை பார்த்தவுடன் அந்த சிவபெருமானுக்கே கோபம் வந்துவிட்டது. அதாவது, குரு என்பவர் கோபித்து கொள்ளவில்லை, ஆனால் எந்த தெய்வத்தை இவர் உபாசித்தாரோ அந்த தெய்வம் கோபித்து கொண்டு வந்துவிட்டது, வந்து இவருக்கு சாபம் கொடுத்து விட்டது. நீ மலைப்பாம்பு போல கிடந்தாய், எனவே மலைப்பாம்பாக மாறிவிடுவாய் என்று. இந்த குருவானவர் தீட்சை கொடுத்தவர் உடனே மனம் பொங்கி தாங்க முடியாமல் அந்த சிவனிடம் வேண்டினார், இப்படியெல்லாம் சாபம் கொடுக்காதீர்கள் என்று. அதாவது, குருவிற்கு துரோகம் செய்தால் சிவன் கூட கோபித்து கொண்டு விடுவார், ஆனால் உண்மையான குருவாக இருப்பவர் அந்த சிவனிடமும் இறைவனிடமும் வேண்டி தன்னுடைய அன்பர்களை தவறு செய்தவர்களையும் காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்வார்கள். அப்படி இவர் கேட்டுக்கொண்டார். சிவனும் மனம் இறங்கி அப்படியே செய்வோம், இருந்தாலும் உனக்கு 1000 ஜென்மங்களுக்கு பிறகுதான் நற்பிறவி கிடைக்கும் என்று சொல்லிவிடுகிறார். இவர் தன்னுடைய உபாசனையின் காரணமாக அந்த 1000 பிறவைகளையும் மடமட என்று சட்டையை கட்டி சட்டையை போட்டுக்கொள்வது போல 2-3 மணி நேரத்துக்கு ஒரு பிறவியாக மாற்றிக்கொண்டு 1000 பிறவியும் கடந்து விட்டார். அப்படி கடந்த பின்னர் அவருக்கு ஒரு நல்ல மனித பிறவி கிடைத்தது. அயோத்தியிலே பிறந்தார். ராமர் இருந்த காலத்திலே பிறந்தவர். ராமரையே அனைத்தும் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஒரு முறை லோமச ரிஷியை சந்திக்க வேண்டி வந்தது. லோமச ரிஷி நிர்குணத்தின் உபாசனையை பற்றி சொன்னபோது இவர் மனது அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் வாதம் புரிந்தபோது அவர் கோபம் கொண்டு, நீ வந்து காக்காய் போல ஒரு பக்கமாகவே ஒரு இருந்து கொண்டிருக்க, நீ அப்படியே இருந்து விடு என்று சொல்லிவிடுகிறார். உடனே இவரும் காகமாக மாறிவிடுகிறார். உடனே ராமர் வந்து, இப்படி இவரிடம் சொல்வது சரியில்லை, இவர் என்னுடைய பக்தன் என்று சொன்ன பிறகு அவர் மனது திருந்தி இவருக்கு உபதேசம் செய்கிறார். அதாவது, ராமச்சரித்திரத்தையே இவருக்கு உபதேசம் செய்து விடுகிறார் அப்போதே அவர். ஆனாலும் கூட இவர், நான் காக வடிவாக இருந்து விட்டேன், இதுவே எனக்கு நன்றாக இருக்குது, நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று இருந்து விடுகிறார். யுகங்கள் கடந்தன, ஆனாலும் அவர் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறை ராமாவதாரம் நிகழும் பொழுதும் இவர் அயோத்தியிலே சென்று குழந்தை ராமன் விளையாடுவதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ராமச்சரித்த மானசிலே இவரை பற்றி வருகிறது. கருடாழ்வார் இவரிடம் வந்து 7 கேள்விகளை கேட்டு உபதேசங்கள் பெற்றதாக அதில் கூறுகிறார்கள். இப்படி ராமச்சரித்திரத்தை வாழ்மீக்கு முன்னாலேயே அறிந்தவர் இவர் என்று சொல்வதுண்டு. வேறொரு கதையும் உண்டு இவரை பற்றி. சிவபெருமான் ஒரு முறை பார்வதியிடம் ராமச்சரித்திரத்தை சொல்லும்பொழுது இவர் காகமாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார், எனவே இவருக்கு முன்னாடியே தெரிந்து விட்டது என்று. எப்படியும் இவர் ராமருடைய உண்மையான பக்தர். எனவே யுகங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், அழிவு என்பது இல்லாதவர். இப்பொழுதும் கைலாச மானசரோவர் பகுதியிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதிக்கு யாத்திரை செல்பவர்கள், பறவைகளே இருக்க முடியாத இடத்தில் காக்கையை கண்டவர்கள் உண்டு, அவர் அப்படி அங்கே இருந்து காட்சி கொண்டிருக்கிறார். அவர் இப்படி யுகங்களை கடந்த ஒரு மாபெரும் புருஷர். காக்கையை கண்டால் காகபுஜண்டர் என்று எண்ணி வணங்குபவர்களும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு உன்னதமான நிலை அடைந்தவர் அவர். இங்கே தெற்கு பகுதியில் காகபுஜண்டர் என்று ஒரு சித்த புருஷரும் இருந்திருக்கிறார்.
சுமார் 1500 வருஷங்களுக்கு முன்பு தென் பண்பரப்பு என்ற இடத்திலே சித்தர் இருந்தாகவும் அவர் சமாதி அடைந்ததாகவும் சொல்வதுண்டு. ஆனாலும் இந்த காகபுஜன்ற என்ற சித்தர் வடநாட்டில் கூறப்படுபவர் நித்திய புருஷராக யுகங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாடி ஜோதிடத்திலே காகபுஜன்ற நாடி ஜோதிடம் என்று ஒன்று உண்டு. அதாவது ஓலையிலே எழுத்துக்கள் தெரியாது, காகபுஜன்றரை வேண்டி அவரிடம் வேண்டிக் கொண்டு அவருடைய அருளினால் பார்க்கும்பொழுது அந்த எழுத்துக்கள் தெரியும், பின்னர் அந்த எழுத்துக்கள் தெரியாமல் மறைந்துவிடும். இது போன்ற ஒரு நாடி ஜோதிடமும் உண்டு காகபுஜன்றருக்கு. இப்படி ஒரு மகாபுருஷர் அந்த காகபுஜன்றர். காகபுஜன்றர் என்ற காகத்தை பற்றி சொல்லும்போது இன்னொரு கதையும் நமக்கு ஞாபகம் வரும். அது ஜெயந்தன் கதை. சீதையின் மடியிலே வனத்திலே ராமர் தலை வைத்து படுத்து கொண்டிருந்த பொழுது இந்திரனின் மகனான ஜெயந்தன் ஒரு காக உருவெடுத்து வந்து அவளை துன்புறுத்த பார்த்த பொழுது ராமர் விழித்தெழுந்து ஒரு புல்லை எடுத்து அஸ்திரமாக்கி விட்டது. அது இவரை தொடர்த்தி சென்றது. இந்த ஜெயந்தன் எங்கு சென்றும் அவனுக்கு யாரும் அருள் புரிய முடியவில்லை. மீண்டும் ராமரிடமே வந்து விழுந்தபொழுது விட்ட அஸ்திரத்தை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னபொழுது ஒரு கண்ணை கொடுத்து விடுகிறான், அதில் ஒரு கண் போய்விடுகிறது என்று ராமாயணத்திலே இந்த காகத்தை பற்றியே ஒரு கதையும் உண்டு. காகம் என்றவுடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சனீஸ்வர பகவான் நிச்சயமாக ஞாபகத்துக்கு வருவார். அவர் காகத்தை தனது வாகனமாக கொண்டு உலகிற்கு யார் யார் என்னது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற பலனை தந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். மங்கா புகழுடையவர் அந்த சனி பகவான். அவருடைய வாகனமும் இந்த காக வாகனம்தான். இப்படி பலவிதமான சம்பவங்கள் தொடர்புடையது இந்த காகம். இந்த காகம் என்பது நம் பக்கத்திலே ஒரு தெய்வாம்சத்துடன் இணைத்து கருதப்படுகிறது. ஆனால் மேல்நாட்டில் என்ன சொல்வார்கள், ஸ்கேவெஞ்சர் ஆஃப் த வேர்ல்டு என்று. அதாவது இருக்கின்ற குப்பைகளெல்லாம் தின்றுவிடுகிறது, அதனால் உலகம் சுத்தமாகிறது என்று. ஒரே பொருள் தான் காகம். அவர்கள் பார்ப்பது அதை ஸ்கேவெஞ்சர் என்று பார்க்கிறார்கள், இங்கே அதை தெய்வாம்சமாக பார்க்கிறார்கள். இதுதான் அந்த பார்வையிலே வருகின்ற ஒரு வித்தியாசம். இதுதான் இந்த பாரத தேசத்திற்கு ஏற்பட்ட ஒரு சிறப்பு அம்சமாகும். இந்த காகம் என்பது பல விதங்கள் உண்டு. சாதாரண காக்கை, அண்டங்காக்கை என்றெல்லாம் உண்டு. காகம் என்பது பித்திருக்கள் சம்பந்தப்பட்டதும் ஆகும். எப்பொழுதும் பித்திருக்களுக்கு கர்மா செய்துவிட்டு காகத்திற்கு வைப்பது உண்டு. அந்த காகம் பித்ரு ரூபமாக வந்து பித்ரு காக ரூபமாக வந்து அதனை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார் என்பது ஒரு நம்பிக்கை, சம்பிரதாயம், நடைமுறையும் கூட. அது சத்தியம், அதில் ஒன்றும் மாறுதல் கிடையாது. தினமுமே காக்கைக்கு காலையிலே சோறு வைப்பது உண்டு. காலையிலே காக்கைக்கு சோறு வைக்க வேண்டும், இரவிலே நாய்க்கு சோறு போட வேண்டும் என்று ஒரு புராதனமான வழக்கம் உண்டு. இப்பொழுது குறைந்து விட்டது, இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது நல்லது. இப்படி காகம் என்பது பல விதங்களில் சிறப்பு கொண்டது. நமக்கு மட்டுமல்ல, இங்கிலாந்திலே அரண்மனைக்கும் அண்டங்காக்கைக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த அரண்மனை டவர் ஆஃப் லண்டனில் 6 அண்டங்காக்கைகள் உண்டு. அந்த 6 என்பது எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது என்பதில் அரச குடும்பம் மிகவும் கவனமாக இருக்கும். 6 குறைந்து விட்டால் அந்த அரச குடும்பம் அழிந்துவிடும் என்பது அரச குடும்பத்தின் ஒரு நம்பிக்கை. ஒரு சமயம் 8 இருந்தது, ஒரு நரி உள்ளே போந்து 2 கொன்று விட்டது. 6000 உடனே மிகவும் பயந்து போய்விட்டார்கள். ராவன் மாஸ்டர் என்று சொல்லி, ராவன் என்றால் அண்டங்காக்கை, ராவன் மாஸ்டர் என்று ஒரு அதிகாரியை அதுக்கு நியமித்திருக்கிறார்கள். அவர் அந்த அண்டங்காக்கையின் எண்ணிக்கைகளை பெருக்குவது அவருடைய கடமை. இப்படி அண்டங்காக்கையை பற்றி அவர்களுக்கு வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. இப்படி காகம் பலவிதத்தில் இருந்தாலும் காக புஜண்டர் என்னும் மகா பெரியவர் இப்போவும் இருந்து கொண்டிருக்கிறார், அனைவருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாளிலே காகபுஜண்டனின் அருள் எல்லாருக்கும் நிறைய பிரார்த்தனை செய்வோம். நமஸ்காரம்.